வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. நாம் இந்த அசாதாரண காலத்திலிருந்து மெதுவாக இயல்பு நிலைக்கு மாறிக்கொண்டு வருகிறோம். சந்தோஷம்தான், ஆனால் இந்த சந்தோஷத்திற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதுதான் நம் ஆரோக்கியம். நாம் நம் ஆரோக்கியத்தை நன்று பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு வாழ்க்கைக்கே ஒரு முக்கியமான அம்சம். ஹெல்த் இஸ் வெல்த் என்று கூறுவார்கள். அதனால் நாம் நன்றாக நல்ல உணவு, சத்துள்ள உணவை உண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் எஸ்கே தீபா அவர்கள். அவர் பெங்களூரில் வசிக்கிறார். அவர் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் மற்றும் உணவியல் நிபுணர், அதாவது நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன். அவர் இந்தியாவில் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டட்டிக்ஸ் படித்துவிட்டு அமெரிக்கா சென்று ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் என்ற பாடத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார், அதாவது பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறார். அவர் பெங்களூரில் உள்ள ஃபுட்பால் அகாடமியில் சீஃப் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கிறார். மற்றும் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் உணவை பற்றிய ஆலோசனை கொடுக்கிறார். அவர் மாரத்தான் விளையாட்டு பந்தயத்தில் பங்கேற்றிருக்கிறார். அந்த விளையாட்டு பந்தயத்தில் ஈடுபட்டிருக்கும் மற்றவர்களுக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். வணக்கம், என் பேர் தீபா. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்டாக வேலை பண்ணுறேன். எனக்கு 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் பெங்களூரில் வந்து பாஸ்ட் 20 இயர்ஸாக இங்கேயே தங்கி என்னோடய எஜுகேஷன் எல்லாம் கூட இங்கே தான் நடந்தது. போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் எல்லாம் பிஹெச்டி ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் முடித்ததுக்கப்புறம் நான் ஃபுட்பால் அகாடமி ஆஃப் பெங்களூரில் வந்து கன்சல்டன்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்டாக வேலை பார்க்குறேன். அது இல்லாமல் எனக்கு ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்சியும் இருக்குது. அதில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அது இல்லாமல் ஆர்டினரி வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி நிறைய பேர் வரா. இந்த அசாதாரண காலத்தில் மக்களுக்கு உணவை பற்றிய உங்கள் அட்வைஸ் என்ன, அதாவது உங்களுடைய ஆலோசனையை கூறுங்கள். பேண்டமிக் டைம்ஸில் என்ன டயட் அப்படின்னு கேட்டதுன்னா, அதில் பேண்டமிக் டைம்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வீட்லேருந்து வேலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. எல்லாமே நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து டயட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டு சமையல் அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப குறைக்கணும், இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வீட்லேயே சமையல், வேளைக்கு இது போய் ஹோம்மேட் ஃபுட்ஸ், அதுவும் சீசனல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நான் சொன்னீங்களே, அதை யூஸ் பண்ணி வீட்டில் எது கிடைக்கிறதோ அது வந்து நம்ம ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணினா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. அப்புறம் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டிங், நம்ம கோவிடுங்கிறது வந்துட்டு நல்ல ஹெல்த் இருந்ததுன்னா, இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா, எந்த ஃபுட்ஸ் நிறைய நல்லா விதான சாப்பிட்டதுன்னா உடம்புக்கு கோவிட் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கிடையாது. பட் இம்யூனிட்டியை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டர்மரிக் லாட்டே அப்படிங்கிறா, அது வந்து இப்போ வெஸ்ட்டில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. என்னதுன்னா மஞ்சப்பொடி போட்ட பால். ஸோ இது வந்துட்டு ரெகுலராக இன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அது இல்லாமல் நிறைய வந்து தண்ணி, அடிக்கடி தண்ணி குடிக்கிறது. அப்புறம் ஒரே இடத்துல உட்காராமல் வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறா, அப்போ ஃபுல் டைம் அதிலே உட்காறது, கண் தலை இல்லாதக்கு எப்படி எப்போன்னா அப்போ அதுக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக
கரெக்டாக வேலை வேலைக்கு வந்து எந்த இடத்துல எங்கே வந்து சாப்பிட்ணுமோ அந்த சாப்பாடு வந்து அளவோட சாப்பாடு, எல்லா 2-2 ஹவர்ஸ்க்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆகாரம், அதுவும் வீட்லேருந்தே பண்ணின ஒரு மீல்ஸ், அது வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் மூமெண்ட்டு வந்து ஒரே இடத்துல உட்காராமல் வந்து எல்லா 2-2 ஹவர்ஸ்க்கும் ஏதோ ஒன்று கிச்சனில் போய் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒரு ஹேபிட் வச்சுருந்தாச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸசைஸ்க்கும் ரொம்ப உபயோகமாகும். இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன உணவு உட்கொள்ள வேண்டும் என்று கேட்க வருகிறார்களா? ஸோ அகெயின் த சேம் ஆன்சர் தான். எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து பேசிக்கலி ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனில் வேலை பார்க்குறதுனா நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் வருவா. அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தே ஆர் அவேர், ஸோ தே ஆர் ஆல்ரெடி காஷியஸ் அபவுட் தேர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இந்த பேண்டமிக் எஃபெக்ட் பட் தட் டசன்ட் மீன் தட் யூனோ கோவிட் வராது அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் எல்லாம் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தெர் இஸ் நோ கேரண்டி தட் யூ ஆர் நாட் பி அஃபெக்டட் பை கோவிட். அந்த மாதிரி இருக்க காரணத்துலாம் மெஜாரிட்டி ஆஃப் கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி ஆர் அவள் வந்து அவளோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறதுனால அந்த மாதிரி கோவிட் அஃபெக்ட் ஆன கிளைண்ட்ஸ் என்கிட்ட ரொம்ப கிடையாது. ஆனால் வரா வென் எஸ்பெஷலி நான் வந்து வெளியில் இப்போ ஏதாவது மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரிலாம் போகிறப்ப வந்துட்டு பீப்புள் ஆர் அவேர். ஸோ அதில் அந்த மாதிரி ஜென்ரல் டிப்ஸ் அபவுட் எப்படி உடம்ப பார்த்துக்கிறது, இப்போ தான் நான் வந்து கோவிட்லேருந்து வெளியில் வந்திருக்கேன், என்னெல்லாம் நான் சாப்பிட்ணும், சாப்பிட்டதுன்னா ஹவு ஷுட் ஐ இம்ப்ரூவ் மை இம்யூனிட்டி, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு தெர் ஆர் மெனி பீப்புள் ஃபார் விச் ஐ கீப் கிவிங் டிப்ஸ். அது இல்லாமல் எங்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு தே கீப் அவளோட உடம்ப எப்படி அவள் பாதுகாத்துக்கணும் அகெயின்ஸ்ட் கோவிட், ஸோ அந்த மாதிரி அவள் தே ஆர் ஆஸ்கிங் மீ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ கீப் ரெக்கமெண்டிங் தெம். அதர் தேன் அவர் கிளைண்ட் எங்கிட்ட வரப்போ வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ஐ ஆல்சோ ரெக்கமெண்ட் குட் ஃபுட்ஸ் பட் ஆல்சோ இம்யூனிட்டி பூஸ்டிங் ஃபுட்ஸ். ஸோ திஸ் இஸ் ப்ரைமரிலி கைண்ட் ஆஃப் டேக்ஸ் எல்லாமே ஒரு கவர் பண்ற மாதிரி ஒரு இது வந்துடும். நீங்கள் ஊட்டச்சத்து ஆலோசகர், நீங்கள் எந்த விதமான வித்தியாசமான உணவை ஆகாரத்தை பரிந்துரைக்கிறீர்கள்? என்னோட டயட்ஸ் மற்ற நியூட்ரிஷனிஸ்டோட டயட்ஸோட எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு க்வெஸ்சன். ஸோ இது சொல்கிறதுக்கு வந்து ஒரு அனெக்டோட் சொல்லணும். ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி கரியர் ஆரம்பித்த அந்த டைமில் ஒரு கார்பரேட்டில் வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு லேடி என்கிட்ட எழுந்து கேட்டால், என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறா, அவள் வந்து வெயிட் லூஸ் பண்ணுறா, அதே டயட்டு தான் எனக்கும் கொடுத்தா, ஆனால் எனக்கு வந்து 1 kg கூட என்னால் வெயிட் லூஸ் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ இதுலேயே வந்து தெரியறது இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு டயட்டுங்கிறது வந்துட்டு சூட் ஆகாது. ஏன்னா நம்ம ஈச் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பிளட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபைல் பார்த்துங்கோ, இல்லை டிஎன்ஏ மேக்கப்போ, இல்லை ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, அவள் சாப்பிட்டது எப்படி வளர்ந்து வந்தா, அவளோட ஈட்டிங் ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு டயட் எல்லாருக்குமே பரவலாக சூட் ஆகுங்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு நோக்கம். ஸோ இதில் எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வரப்போ நான் பண்ணுற விஷயம் என்னதுன்னா, எல்லா கிளைண்ட்ஸ்கிட்டையும் வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவேன். பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அதில் ஸ்பெசிஃபிக்கலி வந்து பிளட் டெஸ்ட்னா ரெகுலர் பிளட் பேராமீட்டர்ஸ் கிடையாது, அதுவும் இருக்குது, அது இல்லாமல் விட்டமின் அண்ட் மினரல் ப்ரொஃபைல். ஏன்னா அதில் வந்து அந்த ரெண்டும் சரிப்படுத்தியாச்சுன்னா வந்து மற்றதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே செட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாள் இல்லையா, ஒரு ரியாக்ஷன் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்டது வந்துட்டு எனர்ஜியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு சின்ன ஒரு இது வேணும், அதுக்கு வந்து ஒரு புஷ் வேணும், அந்த புஷ் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைல் எல்லாம் வந்துட்டு டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் இதெல்லாம் சரியாக இல்லை, எல்லா வேல்யூஸும் லோவாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு பல விதமான இம்பேலன்சஸ் வர்றதுக்கு காரணம் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சுன்னா இதுலேயே தெரிய வந்துடும் எந்த அளவுக்கு அவள் வந்துட்டு டெஃபிஷியண்ட்டாக இருக்கா, எதில் எந்த ப்ரோட்டீன் ப்ரொஃபைல் இங்கே பார்த்ததுன்னா அது எந்த அளவுக்கு இருக்குது அவங்க உடம்புல, எந்த அளவுக்கு வந்துட்டு அவள் உடம்புல வந்துட்டு ஃபேட் டெபாசிட்ஸ் இது பண்ணியிருக்கா, அவளோட எக்ஸசைசிங் ஹேபிட்ஸ் என்னது, தூங்குற ஹேபிட்ஸ் என்னது, எந்த மாதிரி சாப்பிட்றாவா, எந்த அளவில் சாப்பிட்றா, என்னெல்லாம் ஃபுட்ஸ் சாப்பிட்றா அப்படின்னு நம்ம அந்த ரீகால் எடுத்தாச்சுனாலே தெரியும் வந்துட்டு ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட்டு. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் வந்துட்டு உங்களுக்கு டயட்ரி ரீகால் நான் காட்டியாச்சுன்னா ஒரு பர்சனும் அவளோட டயட்ரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதுலேயே தெரிய வந்துடும் வந்துட்டு யூ கேனாட் ஒன் சைஸ் வில் நாட் ஃபிட், எல்லாருக்குமே சரிப்பட்டு வராது. அப்போது அந்த மாதிரி இந்த ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலி ஐ அனலைஸ் அவள் எந்த விதத்தில் தேர் ஆர் டெஃபிஷியன்சிஸ், எதில் வந்துட்டு அவள் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறா, அந்த மாதிரிலாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டயட் எல்லா அவள் இந்த பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொன்னால்
எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் எடுத்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேஜர் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட் லெவல்ஸில் மெஷர் பண்ணி அவள் எக்ஸசைஸ் எந்த மாதிரி பண்ணணும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டயட் சூட் ஆகுமா இல்லையா, அப்புறம் அவள் பிளட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபைலில் வந்துட்டு எந்த டெஃபிஷியன்சி இருந்தால் அதெல்லாம் இது இந்த பர்டிகுலர் டயட் அட்ரஸ் பண்ணுறதா இல்லையா அந்த மாதிரி பார்த்து ஒரு சார்ட் ஃபார்ம் பண்ணி அந்த சார்ட்டை தான் அவள் ஃபாலோ பண்ணுறாள். ஸோ இட் இஸ் அ டெய்லர் மேட் சார்ட் ஃபார் ஈச் ஸ்பெசிஃபிக் பர்சன், ஈச் இண்டிவிஜுவல். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை டயட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் பர்சன். நீங்கள் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் பற்றிய ஒர்க் ஷாப்கள் நடத்துகிறீர்கள், அதை எவ்வாறாக ஆர்வமாக செய்கிறீர்கள்? எந்த விதத்தில் நான் நியூட்ரிஷன் ஒர்க் ஷாப்ஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன் அப்படின்னு கேள்வி. ஸோ இதுக்கு இதில் வந்து நான் சொல்லணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நியூட்ரிஷனை பற்றி நல்ல அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து அவளுக்கு நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவள் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணி அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு தான் வரா. அதனால் அவளுக்கு எடுத்து சொல்கிறப்ப வந்துட்டு அதனோட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் தான் எடுத்து சொன்னால் அவள் அதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறாவா. இப்போது ஒரு ஃபுட்டு வந்துட்டு நம்ம உடம்புல போய் என்ன பண்ணுறது, அதில் வந்து அதில் என்ன விதமான சத்து இருக்குது, அது கொடுத்ததுன்னா ரெகுலராக கொடுத்ததுன்னா வந்துட்டு அவளுக்கு உடம்புல எந்த விதத்தில் அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லியாச்சுன்னா அதுலேயே வந்துட்டு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது 13-year-old, 14-year-old யங் பிளேயர்ஸ். இப்போ நீங்கள் கேட்ட குவெஸ்டன் வந்து சின்ன குழந்தைகள், இப்போ நான் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. ஆனால் கரியர் ஆரம்பித்த அந்த டைமில் வந்து ஸ்கூல்ஸில் நான் போக வேண்டியிருந்தது. ஸோ ஸ்கூல்ஸில் வந்துட்டு சின்ன குழந்தைகளுக்கு நியூட்ரிஷனை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அது வந்து ரொம்ப குறைவானதான் எனக்கு ஃபீல்டில் எக்ஸ்போஷர். பட் அப்படியும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவளுக்கு பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம சும்மா கிளாஸில் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரியோ இல்லை பயாலஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரியோ வந்து பண்ணியாச்சுன்னா அது அவளுக்கு சரிப்பட்டு வராது, அதுகளுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. ஸோ அவளுக்கு ப்ரெசன்டேஷனாக பார்த்து அதில் வந்து நிறைய வீடியோஸ் இன்க்ளூட் பண்ணி, நிறைய வீடியோ சாங்ஸ் இன்க்ளூட் பண்ணி, இப்போது ஒரு ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் அவள் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சுன்னா அவளுக்கு எந்த விதத்தில் அது குழந்தைகள் வளருவா அந்த மாதிரி வருது. அது இல்லாமல் கொழுப்பு சத்து ஃபேட் பர்சன்டேஜ் மசில், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்ன? ஃபேட் வந்து நம்ம உடம்புல வந்து அதுவும் பிக்சர்ஸாக போட்டு காட்டித்துன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வந்து ரொம்ப கவனமாக கேட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மை கரியரில். நிறைய ஸ்கூல்ஸில் போய் அந்த மாதிரி நான் வீடியோஸ் பாட்டு மூலமாக வீடியோ மூலமாக அந்த மாதிரிலாம், இட்ஸ் அ ப்ரெசன்டேஷன், அதுலேயே வந்து ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்திய பிறகு உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கிறதா? யா, ஸோ ஃபீட்பேக் அப்படின்னா பசங்ககிட்டேருந்தும் எனக்கு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு, அதே மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டேருந்தும் ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரெகுலர் பேசிஸில் ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு தே நீட் டு கிவ் அஸ் ஃபீட்பேக். ஸோ எஸ், ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக்ஸ். நான் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மை கரியர் அஸ் ஐ மென்ஷன், ஸ்கூல்ஸில் வந்து பண்ணுறப்ப கூட அந்த டீச்சர்ஸ் அவள் யார் உட்கார்றாளோ அவள் வந்துட்டு அந்த குழந்தைகள்கிட்ட வந்து தே டேக் ஃபீட்பேக், எப்படி இருந்தது, ஏதாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டப்போ குழந்தைகள் வந்துட்டு தே ஹவ் கிவன் வெரி குட் ஃபீட்பேக். ஆமாம், நான் வந்து கேரட் நான் இனிமேல் ரெகுலராக சாப்பிடுவேன், இல்லை நான் வந்து டொமேட்டோ ஜூஸ் ரெகுலராக குடிப்பேன் அப்படின்னு வந்துட்டு அவள் அம்மா கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி அவள் பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறது, அந்த மாதிரி ஃபீட்பேக் எனக்கு கிடச்சிருக்கு. ரீசெண்ட் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் போய் சொல்கிற வாய்ப்பு கிடையாது இல்லை. ஆனால் இந்த ஃபுட்பால் அகாடமி, ஸ்போர்ட்ஸ் பீப்புள், அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவள் வந்து தே ஆர் ஆல்ரெடி அவேர், ஒரு அளவுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து அவள் பேரண்ட்ஸ் என்ன எங்கேஜ் பண்ணியிருந்தா. ஸோ அவங்ககிட்ட நான் கேட்பேன், நான் ரெகுலராக வரப்போ எங்கள் வீட்டில் வந்து தான் அவன் வந்து அவனோட ஃபீட்பேக் கேட்குறப்ப அவன் சொல்லுவான், எனக்கு முன்னால் இருக்கிறதையும் விட ரொம்ப தெம்பாக இருக்குது, இப்போ ஓட முடியறது என்னால், கேம் வந்துட்டு நல்லா ஒரு 1 hour 2 hour நான் என்னால் நன்னா விளையாட முடியறது, எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜம்ப் பண்ணுறதும் இல்லை ஃபுட் கேட்ச் பண்ணுறதும் அதெல்லாம். அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. எல்லா பேரண்ட்ஸ்கிட்டேருந்தும் மட்டும் இல்லை, இப்போ மற்ற வெயிட் லாஸ்க்கு வரவையர்கிட்ட கூட வந்து அவகிட்ட கேட்டதுன்னா நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்குது. அந்த மாதிரி தே கிவ் ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் அபவுட்
how my diet has helped them overall in their changing their it's just not about odamba mattu maathradilla nammaloada psychological aspects kuda maathanum idu saapttadna nammalku porum romba saapadavandi avasiyam onnu illa nammaloada odamboda capacity ivlo da and capacity alavula saapta porum ana ella vidamana fruits um vegetables um ella seasonal idu andha mari include panni veetla samayal panni endha mari simple ana samayal apdi nee saapttadnalum nammalku odambula tembu varudhu idhe vandittu namma vaazh you can continue அப்படிங்கற மாதிரி feedbacks எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த workshop நடத்தும் போது ஏதாவது ஆர்வமுள்ள சம்பவம் நடந்திருக்கிறதா? நிறைய இன்ட்ரஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நான் workshops கண்டக்ட் பண்றப்போ கார்ப்பரேட் ஸ்பீச்சஸ் கண்டக்ட் பண்றப்போ வந்து நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒரு பர்టిక్యులர் இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்பறேன். இது again early stages of my career. ஒரு ஸ்கூலில் நான் வந்து பிரபலமான ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து நான் ஹெல்தி குக்கிங் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறப்போ நிறைய பசங்க அவள் பேரண்ட்ஸ் அவெல்லாம் வந்திருந்தா. ஸோ அவளுக்கு வந்துட்டு இந்த சாட்டேயிங் அப்படின்னு சொல்லுவாள். சாட்டேயிங்னா வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அதை வந்து ரொம்ப குறைவான எண்ணெயில் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வதக்கிறது. ஸோ அது வந்து சாட்டேயிங் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சாட்டேயிங் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் மெத்தடு குக்கிங்க்கு அப்படின்னு அந்த மாதிரி இது சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கிங்கும் வந்துட்டு எல்லா மோட்ஸ் ஆஃப் குக்கிங் வந்து இந்த ப்ரெஷர் குக்கிங் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன 8 வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு அவள் அம்மா கிட்ட வந்து போய் சொல்லித்தான், அம்மா நீ வந்து நிறைய நெய்யிலெல்லாம் நீ வந்து இதை பண்ண வேண்டாம், நீ கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பண்ணாலும் கூட வந்துட்டு அந்த மாதிரி வதக்கினா ரொம்ப ஹெல்த்தியாக இது எல்லாம் நிறைய இதில் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நான் அடுத்த தடவை ஒரு வேறு ஒர்க் ஷாப் ஹெல்தி ரெசிபீஸ் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போனப்போ அவள் அம்மா வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னான். ஸோ திஸ் ஐ ஃபீல் இஸ் அ வெரி குட் இன்சிடென்ட். ஏன்னா இதில் வந்து சின்ன குழந்தைய வந்து எவ்வளோ அவேர்னஸ் வந்துடுது. ஸோ அவள் வந்து சின்ன குழந்தை அப்படின்னு நம்ம வந்து அதை நீக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா அவள் சொல்கிறது அவள் எப்படியே கிராஸ் பண்ணிக்கிறா, அது வந்து அவளோட மைண்டில் ரீட்டைன் பண்ணிட்டு அதை அவள் லைஃப் லாங் அவள் யூஸ் பண்ணுறா. ஸோ இது வாஸ் அ வெரி குட் இன்சிடென்ட் அக்கார்டிங் டு மீ. உங்களிடம் சாதாரண மக்கள் அதாவது விளையாட்டில் ஈடுபாடு இல்லாதவர்கள் சத்துணவு பற்றி அதாவது ஊட்டச்சத்து உணவை பற்றி கேட்க ஆலோசனை கேட்க உங்களிடம் வருகிறார்களா? யஸ், ப்ரைமரிலி நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். பட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் வந்து நான் அகாடமிஸில் வேலை பார்க்குறப்போ அவெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இல்லை. என்னோடய பேர் வந்து ரொம்ப பேர் வாங்குகிற ஒரு இடம் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனில். பட் அது இட் இஸ் ஜஸ்ட் அது வந்து என்ன இட் இஸ் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மீ டு ஓன்லி தட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அத்தனை எங்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வரா. அவள் எல்லாம் வந்துட்டு விதவிதமான காரணத்துக்காக இட் நீட் நாட் பி ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை. அதில் ஸ்போர்ட்ஸுங்கிறதுல வந்துட்டு அவளுக்கு தெரிஞ்சது எக்ஸசைஸ் மட்டும்தான், இட் மைட் நாட் பி ஸ்போர்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறப்போ வெயிட் லாஸ்க்கு, ஹைப்போதைராய்டிசம், அப்புறம் பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன். இது ரீசெண்ட்லி வந்துட்டு எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தா, ஒரு 65-year-old உமன், ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணிவிட்டு அவள் அம்மா. ஸோ அந்த 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 கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஹை டயபெட்டிஸ், டிப்ரெஷன், அப்புறம் பலவிதமான அதர் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ வெயிட் லாஸ் பண்ண ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வேறு, முட்டி வலினால் முட்டியோட ஆப்ரேஷன் வேறு நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம டயட் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு இதான இக்கட்டான நிலையில் சூழ்நிலையில் தான் எங்கிட்ட வந்தான். அந்த மாதிரி வந்தப்போ அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சொன்னேன் அந்த முன்னால் சொன்னேன் இல்லையா, அவளோட எல்லா விதமான டீட்டெயில்ஸும் எடுத்து அவள் என்னென்ன மெடிசின்ஸ் சாப்பிட்றா, எந்த மெடிசினுக்கு எந்த ஃபுட் வந்து ஒரு இதாக ஒர்க் பண்ணும், ஆன்டகனிஸ்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு எல்லாம் பார்த்து கரெக்டான டயட் ரெக்கமெண்ட் பண்ணினா அந்த அம்மா வந்துட்டு ஷி வாஸ் 70s இருந்தான், 74-75 எங்கிட்ட இருந்த அந்த 3 மாதத்தில் வந்துட்டு ஷி பிகேம் ஷி லாஸ்ட் ஒரு 8 கிலோ வரையும் குறைச்சி இப்போ வந்து கேட்டேன்னா வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு எனக்கு, முன்னால் நடக்கவே முடியாது ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக நடக்க முடியறதுனால 2 தடவை யோகா வேற பண்ணுறேன்னா, காலையில் ஒரு 1/2 நேரம் சாயங்காலம் 1/2 நேரம் இவ்வளோ என்னால் பண்ண முடியறது, அந்த மாதிரி ஒரு தெம்பு வந்துடுது எனக்கு அப்படின்னு. ஸோ எது சொல்லன்னா லாட் ஆஃப் அதர் பீப்புள் நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ். ஸோ இட் இன் ஸ்போர்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் 1 part ஆஃப் இட், அது என்னோட நீஷ். பட் இது இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக இருக்கிற இப்போ எங்கிட்ட இருக்கிற கிளினிக்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிளினிக்கில் வர பேர் எல்லாம் வந்து
எக்ஸ்டர்னல் பீப்புள் தான். அவள் வந்து ஆர்டினரி வெயிட் லாஸ் வெயிட் கெயின், அப்புறம் இப்போ இது சொன்ன மாதிரி முட்டி வெளியால் ரொம்ப வயசான இதில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்னால அப்புறம் ஹைப்போதைராய்டிசம் இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளம்ஸ் வச்சுன்னு தான் வரலாம். ஸோ எஸ் எல்லாமே நான் அது வந்து அதுக்கு எல்லாமே நான் கேட்டர் பண்ணுறேன். எஸ் நீங்கள் ஊட்டச்சத்து ஆலோசகராக நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு எந்த விதமான உதவிகள் செய்கிறீர்கள்? லோவர் இன்கம் குரூப்ஸ்க்கு எஸ் நம்மளுக்கு எது கிடைச்சதோ அதை வந்து நம்மளுக்கு சொசைட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணோங்கிறது ஒரு நார்ம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ அஃபோர்ட் நான் சொல்கிற ப்ரைஸை வந்து அவள் கொடுக்குறா. மற்ற பேர் சில பேர் வந்து ரொம்ப லோவர் இன்கம் குரூப்பில் இருக்கா, அதுவும் டிரைவரோட பசங்க. அப்புறம் ஆனால் அவள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நல்லா எக்ஸல் பண்ணுறா, டேலண்ட் நன்னா இருக்குது. ஸோ இது நான் நிறைய கிளைண்ட்ஸ் எங்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து அவளோட சுற்று பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி லோவர் இன்கம் குரூப்ஸில் பசங்களை நல்ல டேலண்ட்டாக இருந்ததுன்னா வந்துட்டு எங்கிட்ட கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அவளுக்கெல்லாம் நான் சார்ஜே பண்ணுறது கிடையாது. அவளுக்கு டைம் டு டைம் அவளுக்கு இருக்கிற அந்த பர்டிகுலர் லோவர் இன்கம்னால் நம்ம சொல்கிற ஃபுட்ஸ் கூட அவளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் எது சாப்பிட்டதுன்னா அவளுக்கு தெம்பு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த விஷயங்களை அவளுக்கு எடுத்து சொல்லி, ஸோ இது நான் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் பண்ணுறேன், ஏன்னா அவளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவள் என்ன தோன்றதோ தே அவளுக்கு சந்தோஷமாக இருந்து கொடுக்குறா அங்கிறது அது தட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் அந்த மாதிரி நிறைய நான் பண்ணுறது இருக்கு. நீங்கள் உணவியல் ஆலோசகராக நம் நாட்டில் அதாவது இந்தியாவில் கிடைக்கும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் இவைகளை தானே நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள்? எஸ் டயட் கொடுக்குறப்போ வந்து அவளுக்கு ஏதோ எக்ஸாட்டிக்காக வேற ஏதாவது எங்கேதாவதும் கிடைக்காத ஒரு ஃபுட்டை கொடுக்கறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவள் என்ன சாப்பிட்றாளோ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காளோ அவளுக்கு எதை அஃபோர்ட் பண்ண முடியறதோ எதை சாப்பிட்டு அவள் வந்து வளர்ந்தாலோ இந்த ஃபுட்ஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இது பேசிக்கலி நம்ம இந்தியன் சாப்பாடு. சவுத் இண்டியனாக இருந்ததுன்னா நம்ம இட்லி தோசை சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள், நார்த் இண்டியனாக இருந்ததுன்னா பராட்டா இல்லைன்னா சப்பாத்தி சப்ஜி இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் இந்தியாவில் கிடைக்கிற சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இல்லை யாராவது வந்துட்டு எங்கிட்ட பர்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுன்னா இந்த மாதிரி யூஎஸில் இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது அப்படின்னா என்னால் வரவழைக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும், இஸ் இட் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், அது வந்து ஒரு ஃபேன்சியான ஐட்டம் கிடையாது அப்படின்னு ஒரு இது இருந்தால் தான் நான் அந்த அதுவும் பீப்புள் டு பீப்புள் ஒருத்தர் எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடையாது. சில பேர் வந்துட்டு நல்ல அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவருக்கு அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறத தவிர அதுவும் ஆனால் நீங்கள் மற்ற பேர் எல்லாம் நிறைய வரைய வர கிளைண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து சாதாரண வீட்டு சாப்பாடு தான். வீட்டில் பண்ணுற சாப்பாடு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அப்புறம் நிறைய தானியங்கள், நிறைய ஹோல் கிரெயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் என்னோடய டயட்டில் இருக்கும். அதில் நல்ல வெரைட்டிஸ், நல்ல சத்து இருக்கிற மாதிரி வெரைட்டிஸ் அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த அசாதாரண காலத்திலும் நீங்கள் பிஸியாக உள்ளீர்களா? பேண்டமிக் டைம் ரொம்ப அன்சர்டன் டைம். ஸோ இதில் வந்து முன்னால் சொன்ன மாதிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வேலை பார்க்குறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அகாடமிஸ் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் டவுன், ஏன்னா அது சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ்க்கெல்லாம் கம்ப்ளை ஆகாது, அதனால அந்த அகாடமிஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் எக்ஸ்டர்னலி இப்போ முன்னால் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கா. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக காரணம், இப்போ வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் வர காரணம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறா. ஸோ அந்த காரணத்தினால எக்ஸ்டர்னல் கிளினிக்கில் வந்து வர கன்சல்டன்சி ஆள் வந்து நிறைய வந்துட்டு இருக்கா. ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் இந்த டைமில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை வேலைக்கு ஆர் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் டைம் தட் ஐ ஸ்பெண்ட் ஆன் திஸ் ஒர்க் அதெல்லாம் சேம் தான். ஒன்லி திங் இஸ் தட் இப்போ எல்லாமே வீட்லேருந்து நான் பார்க்குறேன், வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ப்ரீ பேண்டமிக் டைம்ஸில் வந்து எல்லாமே வெளியில் போய் பார்க்க வேண்டியிருந்தது, தேர் இஸ் அ லாட் ஆஃப் ட்ராவலிங். இப்போ அதெல்லாம் கட் டவுன் ஆயிருக்கு, எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் ஹோம். என்ன நேயர்களே, இந்த உணவை பற்றிய கலந்துரையாடலில் தீபா அவர்கள் நிறைய விஷயங்கள் கூறினார், நாமும் அதை கேட்டறிந்தோம், அது பயனுள்ளதாகவும் இருந்தது. அடுத்து வேறொரு கெஸ்டுடன் நாம் சந்திப்போம். இட் இஸ் பார்வதி பாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப்.